வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், அதனுடைய சேலரி என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, 10th குவாலிஃபிகேஷனில் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டிகிரி, எனி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மாவட்ட நீதிமன்றம் கிடையாது, கீழமை நீதிமன்றம் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. இது வந்து முதன்மையாக இதனுடைய ஜாப் அப்படின்றது சென்னை மற்றும் மதுரை ரெண்டு கிளை தான் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. அதனுடைய ரெண்டு கிளையில் மட்டும்தான் ஒர்க்கு அப்படின்றது இருக்கும், ஒர்க்குக்கான பிளேஸ் அங்கே தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடலை. இது கீழமை நீதிமன்றம் கிடையாது. அதே போல் மாவட்டம், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குறைவான வேகண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போதைக்கு தற்போதே இருக்கிற நிலமையில் இவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர, இதுதான் ஃபைனல் அப்படின்றத அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் நண்பர்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டைப்பிங் முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, தமிழ் லோயர் ஹையர், அதே போல் இங்கிலீஷ் லோயர் ஹையர், ரெண்டுமே முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இது ரெண்டுமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெவல் 7 பே 7 தான், பே ஸ்கேல் லெவலில் தான் 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 15,500 இந்த ரேஞ்சில் வரும். ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, சேலரி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32-37 சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி இதுதான், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணினதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்டு தானே தவிர, இதிலிருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ குரூப் 4 மாதிரியோ குரூப் 2 மாதிரியோ டிகிரி முடிச்சிருந்தால் லைஃப் லாங் அப்ளை பண்ணலாம் எழுதலாம் அப்படின்றது கிடையாது. இந்த ஏஜ் லிமிட்னா பர்டிகுலர் அந்த ஏஜ் லிமிட் மட்டுக்குள்ள இதுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.